மேலே இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாம் தமிழர் கட்சி என்ன வகையான வேலை திட்டங்களை முன்வைத்து களத்தில் நிற்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையாக நாம் 2009 அமைப்பாக திரண்ட போது 2010 கட்சியாக மாறிய போது தெளிவாக சொல்லியிருந்தோம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகிற அந்த அரசியல் திட்டத்தோடு நாம் தமிழர் கட்சி செயல்படும். தமிழ்நாட்டை தமிழர் அல்லாதவர்கள் ஆண்ட காலத்திற்கு அங்கே முடிவுரை எழுதுவோம், தமிழர் நாட்டை தமிழர் ஆள்வோம் என்கிற முழக்கத்தை நாம் முன்வைத்தோம். இந்த முழக்கத்தை முன்வைத்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு வினா எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எனக்கு முன்னாள் பேசிய ஐயா குறிப்பிட்டு சொன்னதை போல தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்றால் யார் தமிழர் என்கிற அந்த வினா தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. வருகிறவன் போகிறவன் எல்லாரும் அந்த கேள்வியை கேட்கிறான். தமிழ்நாட்டிலேயே இருக்கிறான், ஆனால் கேட்கிற கேள்வி யார் தமிழர், தமிழர் என்றால் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? நாமும் ஒவ்வொரு முறையும் அதற்கு பரிசோதித்துக் கொண்டே வருகிறோம். இப்பொழுதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்ட அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்வதில்லை. யார் தமிழர் என்று கேட்டால் நாம் தெளிவாக சொல்லுகிறோம், கொஞ்சம் பொறு, காலநிலை மாறட்டும், காவிரியிலே தண்ணீர் வற்றட்டும், கர்நாடகாவிற்குள்ளே அவன் அணைதிறப்பதற்கு கொஞ்சம் முன்னால் கர்நாடகாவிற்குள்ளே போய் நின்று காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தா என்று சொல், அவன் காட்டுவான் யார் தமிழர். பெரிய படித்த மேதைகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை யார் தமிழர் என்று, ஆனால் கர்நாடகாவிலே தெருவிலே திரிகிற ரவுடி இனிமையாக கண்டுபிடித்து விடுகிறான் யார் தமிழர் என்று. அப்ப உண்மையில் இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, காலகாலமாக தமிழர் நாட்டை வேறு பெயர்களால் ஆட்சி செய்தாயிற்று. அது அதுக்கு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பெயர் வச்சிருந்தாங்க. ஒரு காலம் அது இந்தியமாக, இன்னொரு காலம் அது திராவிடமாக வளர்ந்து நின்றது. இன்றைக்கு தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிற முழக்கம் வருகிற போது ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய அச்சம் பிறக்கிறது? நம்மோடு நெருக்கமாக இருந்ததாக தன்னை காட்டிக்கொண்ட தலைவர்கள் கூட, தமிழ் தேசியவாதி வருகிறான், நாம் கவனமாக வேண்டும், நமக்குள்ளே சண்டையை அப்பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று பேச வேண்டிய தேவை ஏன் வந்தது? அப்படி என்றால் தமிழ் தேசியம் குறித்து அவர்களுக்கு என்னதான் சிக்கல்? அவர்களுக்கு ஒரு செய்தி புரிகிறது, தமிழ்நாட்டை தமிழர் ஆழ்வார்கள், தமிழ் தேசியம் என்ற சிந்தனை இங்கு வளரும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றுகிற வேலை அல்ல, தமிழ்நாட்டை மட்டும் தமிழர்கள் கைப்பற்றிக் கொள்ளுகிற வேலை அல்ல, மாறாக உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை தமிழர்களுக்குமான ஒரு அரசு அமைந்துவிடும் என்பதுதான் சாத்தியம் இருக்கிறதா? ஒரு அரசு அமைந்தது என்றால் உலகம் முழுக்க இருக்க தமிழர்களுக்கு பேச முடியுமா? பேச முடியும். அரசு அமையாத போதே நாம் இன்றைக்கு பேசுகிறோம். 2009 2010 நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்ட போது ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். இனி ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு பிரச்சனைக்கு நாம் போராடி கொண்டிருக்க முடியாது. கடலிலே மீனவன் சுட்டு கொலை செய்யப்படுகிறான் என்று சொன்னால் அது மீனவன் பிரச்சனை. காவிரியிலே தண்ணீர் வராமல் தற்கொலை செய்கிறான் என்றால் அது மீனவன் விவசாய பிரச்சனை. கோவையிலே போராடி சாகிறான் என்றால் அது தொழிலாளர் பிரச்சனை என்று போக முடியாது. எந்த நாட்டிலே எங்கே நடந்தாலும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது தமிழர் பிரச்சனை என்று நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற முழக்கத்தை நாம் தமிழர் முன்வைத்தது, அது உலகமுழுவதும் கட்டியமைத்து வந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அன்றைக்கு நாம் விதைத்தோம், சொன்னோம், விதைத்தோம், இன்றைக்கு பார்க்கிறோம். இங்க பல பேர் சொல்ற மாதிரி ஈழத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்து நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்கிறது, அது மட்டும் நடக்கவில்லை. தமிழ்நாட்டிலே ஸ்டெர்லைட்டிற்குள்ளே சுட்ட போது இங்கே கொட்டுகிற பணியிலே நின்று இந்த லண்டன் மாநகரிலே ஈழத் தமிழர்கள் நின்று போராடினார்கள். எப்படி நீ என் தமிழனை அங்கே சுட்டாய் என்று கேட்டார். அமெரிக்காவிலே போய் நின்று தூதரகங்கள் முன்னால் போராட்டம் நடத்தினார்கள். உலகத்தின் பல நாடுகள் முன்னால் தமிழர்கள் நின்று போராடினார்கள். ஏன்? ஏனென்றால் இன்றைக்கு ஒரு உணர்வு உள்ளே வருகிறது, இது நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, அவன் அடிபட்டால் என்ன என்கிற சிந்தனையோடு நாம் நிற்க முடியாது, இது ஒட்டுமொத்தமாக நமக்கு விழுகிற அடி, இதை எதிர்த்து நாம் சண்டையிட வேண்டும் என்கிற, இதை எதிர்த்து நாம் பேச வேண்டும், இதை எதிர்த்து ஜனநாயகபூர்வமாக நாம் போராட வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இன்றைக்கு தமிழர்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முழக்கமாகவே நாம் தமிழர் கட்சியோட கட்டத்தை வச்சு நான் உங்களுக்கு வெளிப்படையாகவே சொல்லுவேன். 2011 ஒரு நிகழ்வுக்காக மலேசியா போயிருந்த போது நானும் முனைவர் பால் நியூமன் அவர்களும்
மலேசிய நாட்டிற்கு ஒரு நிகழ்வுக்காக போயிருந்த போது தோட்ட தொழிலாளர்களை அந்த தோட்ட தொழிலாளர் சங்கங்களை சந்தித்து பேசுகிறவருக்காக போயிருந்தோம். அப்ப அந்த சமயத்துல ஜெனீவால நம்முடைய அந்த தீர்மானங்கள் வர்ற காலம், யார் எந்த நாடு யாருக்கு வாக்களிப்பார்கள், யாரோடு இருப்பார்கள் என்றெல்லாம் நாமும் தமிழ்நாட்டு நாம் தமிழர் கட்சி மத்த பெரும் ஊர்வலங்களை எல்லாம் நடத்தி அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்த காலம். அப்ப போய் பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு தோட்டத்துல நின்று பேசும்போது இந்த மாதிரி ஏழு இப்படி ஒரு இனப்படுகொலை நிகழ்த்தி இருக்கிறாங்க, இவ்வளவு மக்கள் நம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதற்காக நாம் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் ஒரே குரல்ல நம்ம நிக்கணும், அதுக்கான ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு என்று பேசிக் கொண்டிருக்கிற போது ஒருவர் சொன்னார், அவங்களுக்கு அப்படிதாங்க வேணும். நான் சொல்றது 2011 உண்மையிலே பெரிய அதிர்ச்சியா இருந்தது. என்ன இப்படி சொல்றார், ஆமாங்க வேணும். அப்ப அந்த வன்மத்தை புரிந்து கொள்ள முடியல, ஒரு இனத்திற்குள்ள இப்படி ஒரு வன்மம் இப்படி வருது. பிறகு என்ன அங்கு பேசினாரு, அது ஒன்றும் இல்ல, அவர்கள் 150-200 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்களுடைய முன்னோர்கள் தோட்ட தொழிலாளிகளாக போகிற போது யாழ்ப்பாணத்திலே இருந்து வந்திருந்த மக்கள் அவர்கள் படித்தவர்கள், அவர்கள் அந்த தோட்டங்களிலே கண்காணிகளாக வேலை செய்யவும் அவர்கள் அந்த சமயத்தில் எங்களை சில துந்தரவுகள் செய்தார்கள், எங்களை வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற அந்த வன்மத்தை அவன் அணைய விடாமல் தண்ணீர் ஊற்றி அப்படியே வைத்திருக்கிறான். 200 வருடம் கழித்து அந்த பகையை தமிழன் மனதுக்குள்ளே இருந்து நீங்க விடாமல் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அடிபட்ட செய்திகளை 10 ஆண்டுகளுக்குள்ளே மறந்து போய்விடச் சொல்லித்தான் நம்மை வலியுறுத்துகிறார். அப்ப நாம அவர் சொன்ன இது ஒரு ஒரு காலத்தை ஏற்படுற துயரம், ஒவ்வொரு இனத்திற்குள்ளும் இப்படியெல்லாம் இருக்கும், ஒரு இடத்துக்குள்ளே ஒருத்தர் அடிச்சுக்குவா குடிச்சுமா இந்த சண்டைகள் நடக்கும், ஆனால் இப்ப நடந்த அதில் ஒரு இன படுகொலை. அதை அவர்களுக்கு புரிய வைக்கிறோம், ஏன் நாம் தமிழராக ஒன்றுபட வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறோம், பேசுகிறோம். அப்ப நான் சொல்லிட்டு வந்த டாக்டர் பாலி பண்ணிட்டு நாம் தமிழர் கட்சி தொடங்கினதுக்கான ஒரு முறையான வேலையை நாம் செய்துதான் இருக்கிறோம். குறைந்தபட்சம் இன்றைக்கு இவர்களுக்கு புரிய வச்சுட்டோம், நாங்க வரும்போது அவருக்கு அது புரியுது, அந்த செய்தி புரியுது. அப்ப நம்மளை திட்டமிட்டு தான் இப்படி இருக்க வச்சானா? ஆம், திட்டமிட்டு தான் இருக்க வச்சார். இதையேதான் தமிழ்நாட்டிலும் செய்தார். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நம்மோடு ரொம்ப நெருக்கமாக ஒரு காலத்தில் நின்ற தலைவர்களே சில சாதி கட்சிகளினுடைய தலைவர்களை போல காட்டப்படுறாங்க. அவர்கள் அந்த ரெண்டு தலைவர்களும் ஒன்று சேரவே முடியாது தமிழ்நாட்டில். குறிப்பா சொன்னாங்கன்னா திருமாவளவன் இருக்காரு, ராமதாஸ் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு கட்சிகளும் ஒன்றே சேர முடியாது. ஒரு இடத்துல சேர்ந்து பார்த்தாங்க, மறுபடியும் உடஞ்சு போச்சு. ஏன் சேர முடியாது? என்ன அவங்களுக்குள்ள 1008 காரணங்களை வைக்கிறாங்க, எங்களை இவர்கள் அடித்தார்கள், அவர்களை இவர்கள் அடித்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், சாதிய கொடுமை இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து, அதாவது இந்த ரெண்டு தலைவர்களை இந்த கட்சியில சொல்லு, நான் இவங்க ரெண்டு பேர் பின்னாடி இருந்த அந்த மக்கள், இந்த இரண்டு சமூக மக்களும் இணைந்து நின்றால் வட தமிழகத்தில் அவர்களை தாண்டி எவனுமே வெல்ல முடியாது. தமிழ்நாடு ஒரு நாள் காலையில் முடிஞ்சிடும், அவ்வளவுதான், அடுத்த நாள் காலையில் முடிஞ்சிடும் தமிழ்நாடு. ஆனால் ஒன்றுபட முடியாது. ஏன் ஒன்றுபட முடியாது? ஒன்றுபட்டால் அந்த திராவிடனுக்கு வேலை கிடையாது. ரெண்டு பெரும் தமிழ் சமூகங்கள் இருக்கிறது, இந்த ரெண்டு பெரும் தமிழ் சமூகங்களில் இந்த சமூகத்துல வேட்பாளர் போட்டீங்கன்னா இன்னொரு சமூகம் வாக்களிக்காது, இந்த சமூகத்துல வேட்பாளர் போட்டீங்கன்னா இந்த சமூகம் வாக்களிக்காது. ரெண்டு வேட்பாளர் யார் போட்டாலும் இன்னொருத்தர் வாக்களிக்க மாட்டார். ஆனால் அந்த இடத்தில் விஜயகாந்த் போட்டால் விஜயகாந்த் ரெண்டு பேரும் வாக்களிப்பார், விஜயகாந்த் எம்எல்ஏ. எப்படி இந்த தமிழ் பகுதியில் விஜயகாந்த் எம்எல்ஏ ஆனார், எப்படி தமிழ் பகுதியில் கருணாநிதி ஜெய வென்று வந்து இன்றைக்கு இவ்வளவு நாள் ஆட்சி செய்தார், எப்படி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி செய்தார், இப்படித்தான் ஆட்சி செய்தார்.